வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது பார்க்கப் போவது ஹில் ஸ்டார் யூடியூப் சேனல் வீடியோவின் ஒரு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி பச்சரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ தீபாவளி அன்னைக்கு பச்சரிசி முறுக்கு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி மாவு வறுத்தது ஒரு கிலோ, அதுக்கு கால் கிலோ உங்களுக்கு உளுந்து வறுத்தது, ரெண்டும் சேர்ந்து கடையில் போய் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு அரைச்சாலும் சரி, இல்லை பச்சையாக அரைச்சாலும் சரி, ரெண்டும் செஞ்சுட்டு அது கூட ஒரு 100 வெண்ணெய் உப்பு எள்ளு தான் அதுக்கு தேவையான பொருள். பொறிச்சு சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய், பெருங்காயம். அப்புறம் இப்போ செய்முறையை சொல்கிற பாருங்க. செய்முறை வந்து பச்சரிசி மாவு கடையிலேருந்து வாங்கினீங்கன்னா அதை லேசாக வறுத்துருங்க. உளுந்து கால் கிலோ, 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து, 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து. அதை நீங்கள் உளுந்து வறுத்துட்டு அரிசி மாவு அரைச்சிட்டு வந்து வறுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரு தட்டில் போட்டு கலந்து அதில் வெண்ணெய் எள்ளு உப்பு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிருங்க. வெறும் சுடு தண்ணி வெது வெதுன்னு எடுத்து அதில் ஊற்றி நல்லா உப்பு கரெக்டாக போட்டு பெனஞ்சு எண்ணெய் காஞ்ச உடனே பொறிச்சு சுட்டு எடுக்க வேண்டியதுதான் முறுக்கு. ஈஸியாக முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். பச்சரிசி முறுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், நீங்கள் அது செய்யலாம். இப்போ பாருங்கள் புளியறது எப்படின்னு காட்டுறோம். ஃபஸ்ட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பெனஞ்சிட்டு இப்படி ஈஸியாக வந்துடும், கஷ்டப்படாமல் ஈஸியாக சுட்டு எடுக்கலாம். இப்போ புளிஞ்சு வச்சுருக்குது, அது இப்போ எண்ணெயில் போட்டு பாருங்கள் பொறிச்சா எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஆசையாக சாப்பிடலாம். தீபாவளி முறுக்கு பாருங்கள், எண்ணெயில் போட்டால் எண்ணெய் நல்லா முறுக்கு ரொம்ப தீயவும் வேண்டாம், ரொம்ப சிம்மிலையும் வைக்க வேண்டாம். நல்லா எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்திங்கன்னா மேலே வரும் மாவு, அந்த பதத்தில் தான் முறுக்கு சுட்டு எடுக்கணும். இப்போ இந்த ஓசை எல்லாம் அடங்கிரு சல சலன்ற சத்தம், அந்த நேரத்தில் அந்த முறுக்கை எடுத்துருங்க. முறுக்கு எடுத்துட்டிங்கனாக்கா நல்லா இருப்பாருங்க, எப்படி எடுத்துருக்குதுன்னு நல்ல கலராக பொன் கலராக இருக்கும். எடுத்து வச்சுருங்க, நல்லாயிருக்கும். தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிடுங்க. முறுக்கு சுவையான பச்சரிசி உளுந்த மாவு முறுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள். நல்லா எண்ணெய் கூட இழுக்காது, 1 லிட்ரு எண்ணெயில் 1/2 லிட்ரு 1/4 லிட்ரு எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள், எண்ணெயும் இழுக்காது. தேங்க்யூ. அன்பர்களே, நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது ஹில் ஸ்டார் வீடியோவின் தொகுப்பு நிகழ்ச்சி. கண்டு கழியுங்கள். நன்றி, வணக்கம்.